அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய தினம் நாம் விநாயகன் ஏழு புள்ளி மூணில் நாலாவது கணக்கு பார்க்க போகிறோங்க தயாராக இருக்கிறீங்களா பார்ப்போமா ஒரு திண்மத்தின் அடிப்புறம் ஆறு சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைக்கோள வடிவிலும் நான் இருக்குது பாருங்கள் அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் ஆறு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது மேலே கூம்பு இருக்குது முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க உருளையின் ஆறம் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பதினெட்டு சென்டிமீட்டர் என கொள்க இல்லை இந்த ஆர்குமிட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல வலியே வழியே தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அதில் ஒரு பொருளை போட்டிங்கன்னா தண்ணி வெளியில் வந்து ஊற்றுது இல்லையா அதோட இடையும் நம்ம ஒரு பொருளை போட்டோம் இல்லையா அதோட இடையும் சமம்னு சொன்னாருங்க ஒரு பொருளினுடைய இடையும் பொருளை போட்டதுனால வெளியேற்றப்பட்ட அந்த திரவத்தினுடைய இடையும் சமம் அப்படிங்குறதாங்க ஆர்க்குமிட்டிக்ஸ் கோட்பாடு புரியுதுங்களா அதை பாருங்கள் ஒரு பொருள் ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது பொருளின் எடையும் அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடையும் சமம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இது ஒரு உருளைங்க உருளையில் இந்த அரைக்கோளமும் கூம்பும் சேர்ந்த வடிவமுடைய ஒரு பொருளை தூக்கி அதில் போட்டோங்க போட்டோன்னே தண்ணி என்ன பண்ணும் வழிஞ்சு வெளியில் ஊற்றும் இல்லையா அந்த வெளியில் ஊற்றக்கூடிய தண்ணியினுடைய கனலமும் நம்ம உள்ளரை போட்டோம் இல்லையா என்னத்தை போட்டோம் அரைக்குளமும் கூம்பும் சேர்ந்த ஒரு வடிவத்தை போட்டோம் இல்லையா அதனுடைய கன அளவும் சமம் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதுங்க வெளியேற்றப்பட்ட திரவத்தினுடைய கன அளவு வேணும்னா நம்ம போட்ட உருவத்தினுடைய கன அளவு போதுமானது அப்போ நம்ம வெளியேற்றப்பட்ட கூடிய நீரினுடைய கன அளவும் நம்ம போட்டோம் இல்லையா இந்த மாதிரி இதோடைய கன அளவும் சமம் அப்போ இதோட கனளவு கண்டுபிடிச்சா போதும் இப்போ இதோட கன அளவுன்னா இப்போ யார் யாருங்க இருக்கிறா அப்படின்னா நமக்கு ஒரு கூம்பு இருக்கார் அப்போ கூம்பினுடைய கனளவு கூம்பின் கனளவு ப்ளஸ் இது யாருங்க அரைக்கோளம் அரைக்கோளத்தின் கனளவு அரைக்கோள கன அளவு இதை ரெண்டையும் கூட்டிட்டோம்னா விடை கிடைச்சிரும் இப்போ போடுவோமா இதுக்கு என்னங்க ஃபார்முலா கூம்பினுடைய கன அளவுக்கு ஒன் தேர்டு பைஆர் ஸ்கொயர்டு ஹச்சு அது கூட போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளஸ்ஸு அரை குளத்தின் கன அளவு டூ பை த்ரீ ஆர் க்யூபு இதில் பாருங்கள் இந்த ஆறம் இருக்குது பார்த்திங்களா ஆறு சென்டிமீட்டருங்கிறது உருளைக்கும் பொருந்தது கூம்புக்கும் பொருந்தது அரைக்குளத்துக்கும் பொருந்தது மூணுக்குமே ஆறம் என்பது ஆறு தாங்க இப்போ நம்ம மதிப்புகளை பிரதிடுவோமாங்க நமக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன் கூம்பினுடைய ஆறம் ஆறு சென்டிமீட்டர் இந்த இருக்குது ஆறு உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அதில் கொடுத்துருக்குதுலையே அதான் பன்னெண்டு சென்டிமீட்டரை குறிச்சிட்டாங்க அரைக்குளத்தினுடைய ஆறத்துக்கு ஆறு சென்டிமீட்டர் குறிச்சுட்டாங்க இது ரெண்டே நமக்கு போதுமானது இந்த உருளைங்கிறது நமக்கு தேவையில்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா உருளைங்க ஆறம் ஆறு சென்டிமீட்டர் மட்டும் உயரம் பதினெட்டு சென்டிமீட்டர் என கொள்கைன்னு அதுவே நமக்கு தேவையில்லைங்க அந்த கணக்கு போடுறதுக்கு இப்போ போடுவோமா மதிப்பு பிறகு அப்போ ஒன்று பை மூணுக்கு ஒன்று பை மூணு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் பூமியினுடைய ஆறம் என்னங்க ஆறு எல்லாத்துக்குமே ஆறு தான் அப்போ ஆறு இன்ட்டு ஆறு எங்கே ரெண்டு தடவை எழுதுனா ஸ்கொயர் இருக்குறனால அடுத்து உயரம் ஹச் ஹச் எவ்வளோதுங்க பன்னெண்டு இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு ரெண்டு பை மூணு இன்ட்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறாம் அரை குளத்துக்கு என்னங்க ஆறம் ஆறு அப்போ ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு ஏங்க மூணு தடவை போட்டோம் க்யூப் இருக்கிறதுனால இப்போ பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுப்போங்க யாராக இருங்க பொதுவாக இருக்கிறா இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கேயும் இருக்கிறாரு இங்கேயும் இருக்கிறாரு வெளியில் எடுத்துருவோம் இந்த ரெண்டு ஆறு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஆறும் இங்கேயும் இருக்கிறாரு அங்கேயும் இருக்கிறாரு வெளியில் எடுத்துருவோம் முதல்ல வெளியில் எடுத்து எழுதிருவோம்மாங்க யாரங்க வெளியில் எடுக்க போகிறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழையும் ஆறையும் ஆறையும் எடுத்துட்டோம் புரியுதுங்களா இதை இதையும் எடுத்துட்டோம் இப்போ இதுக்குள்ளே எதுவும் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் அடிக்கலாம் போடறீங்க என்ன ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அப்போ இங்கே இந்த பக்கத்தில் யாருங்க இருக்கிறா நாலு ஒருத்தர் இருக்காருங்க அப்போ என்ன செஞ்சுக்கலாம் நாலு போட்டுக்குவோமா அப்போ ப்ராக்கெட் போட்டு நாலு போட்டுக்கிட்டோம் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு அந்த பக்கம் எதுவும் அடிக்க முடியுதான்னு பார்ப்போங்க என்னதுக்கு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போ மேலே யாருங்க இருக்கிறா ரெண்டு ரெண்டு நாலு இருக்காரு அப்போ யாருங்க போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு நாலு போட்டுக்கலாமா இந்த தான் போட்டுட்டோம் அதனால் இது நாலு அப்போ என்னங்க எழுதுறேன் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு நாளையும் நாளையும் கூட்டினா எட்டு இப்போ இவங்களையெல்லாம் பெருக்கிட்டு ஏழால் வகுத்து விட்டோம்னா அது என்னது வெளியேற்றப்பட்ட நீரினுடைய கன அளவு இப்போ யாரெங்கே பெருக்கணும் இருபத்தி ரெண்டு இந்த ஆறாறு முப்பத்தாறு ஆளே பெருக்கிடலாம் அப்புறம் எட்டாலே பெருக்க போகும் இங்கே சைடில் பெருக்குவோமாங்க யாரங்க பெருக்குவோம் இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தாறு அது ஏங்க இருபத்தி ரெண்டுகிட்டு ஆறு தானேங்க பெருக்கணும் ஏங்க முப்பத்தாறு போட்டேன் இது ரெடியும் பெருக்கிக்கிட்டேங்க ஆறாறு முப்பத்தாறு அப்போ இருபத்தி ரெண்டுன்ட்டு முப்பத்தாறு ஆறாழை பெருக்குவோம் ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பாக்கி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு திரும்ப மூணு பிறக்குவோம் இருக்குவோம் மூவ் ரெண்டு ஆறு மூவ் ரெண்டு ஆறு இப்போ ரெண்டு ஆறு மூணு கூட்டம் ஒம்பது ஏழு இப்போ என்னென்ன பெருக்கிட்டோம் இருபத்தி ரெண்டு ஆறு ஆறு பெருக்கிட்டோம் திரும்ப ஏதாலங்க பெருக்கணும் எட்டால் பெருக்கணும் இல்லையா அதை எட்டால் பெருக்குவங்க எட்டால் பெருக்கணும் எட்டு ரெண்டு பதினாறு கார் பாக்கி ஒன் ஒன்று எட்டும்போது எழுபத்தி ரெண்டு ஒன்று எழுபத்தி மூணுக்கு மூணு பாக்கி ஏழு எட்டு ரெண்டு ஐம்பத்தாறு ஏழு அறுபத்தி மூணு இப்போ என்னங்க வருது அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எல்லாம் பெருக்கிட்டோம் இப்போ கருக்கணும் என்ன வருது நமக்கு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு பை ஏழு இப்போ இதை ஏழாவெலாம் வகுக்க போகிறோங்க யாரங்க அறுபத்தி மூணு முப்பத்தாறு ஏழாவில் வகுப்போம் இங்கே வகுப்புவோம் அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு ஏழு அளவு வைப்போம் ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு இல்லையா அறுபத்தி மூணு இதை அடிபிட்டு போய் அடுத்து மூணு இறக்கிட்டோம் மூணில் வந்து ஒம்பது அடங்குவாங்க அடங்காது அதனால் என்ன செய்யணும் ஒரு சைஃபர் சேர்த்துக்கிட்டு அடுத்த நம்பரை நம்ம இறக்கணும் அடுத்த நம்பர் யாருங்க இருக்கிறா ஆறு இருக்கார் முப்பத்தி ஆறில் எத்தனை ஏழு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மிச்சம் எவ்வளோதுங்க ஒன்று ஒன்றில் ஏழு போகுமா போகாது அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் ஒரு சைபர் சேர்த்துக்கலாம் பத்தில் எத்தனை ஏழு இருக்குது ஒரு ஏழு ஏழு மிச்சம் மூணு புள்ளி வச்ச பிறகு நம்மளாக ஒரு சைபரு சேர்த்துக்கலாம் முப்பதில் எத்தனை ஏழுங்க நாலு ஏழு இருபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு நம்மளா ஒரு சைபர் சேர்த்துக்கலாம் இருபதில் எத்தனை ஏழு ரெண்டு ஏழு பதினாலு இல்லையா அப்போ ரெண்டு ஏழு பதினாலு இனிமேல் போயிட்டே இருக்குது நமக்கு ரெண்டு டிஜிட் மட்டும் போதும் இங்கே அஞ்சு அஞ்சு விட பெருசாக இருந்தால் ஒன்று கூட்டிக்கலாம் இங்கே அஞ்சு விட சின்னதாக இருக்கிறனால அப்படியே விட்டுடணும் அப்போ எவ்வளோதுங்க தொள்ளாயிரத்தி அஞ்சு புள்ளி ஒன்று நாலு அப்போ விடை என்ன தொள்ளாயிரத்தி அஞ்சு புள்ளி ஒன்று நாலு இங்கே என்ன இருக்குது சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா அதனால் இதை சென்டிமீட்டர் கியூபுன்னு போடலாம் அல்லது கன சென்டிமீட்டர்னு போடலாங்க அவ்வளோதாங்க விடை இது புரியுதுங்களா இந்த கணக்கு நல்லா புரியுதா இது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே லேசாக பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போமாங்க நன்றிங்க